hey hi and hello to everyone please welcome back to my channel in the video i am going to talk about topic. poetic devices or figure of speech and appreciation questions of stopping by woods on a snowy evening by robert frost appreciation questions he will not see me stopping here to watch his woods fill up with the snow அதாவது நான் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன் அப்படின்றது கண்டிப்பாக அவருக்கு தெரியாது ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த வூட்ஸ் ஃபுல்லுமே வந்து ஸ்னோவால சூழப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போமோட லைனோட மீனிங்கு கொஷின்ஸ் பாருங்கள் WHO DOES HE REFER TO இந்த இடத்துல ஹீ அப்படிங்கிறது வந்து யாரை ரெஃபர் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கொஷனை ஆன்சர் பாருங்க ஹீ ரெஃபர்ஸ் TO த ஓனர் ஆஃப் த வூட்ஸ் அதாவது இந்த வூட்ஸோட இந்த ஃபாரஸ்ட்டோட ஓனரை தான் வந்து இந்த ஹீன்ற ப்ரனவுன் வந்து மென்ஷன் பண்ணுது ஓகேங்களா த நெக்ஸ்ட் கொஷின் ஐடென்டிஃபை த சீசன் வித் தீஸ் லைன்ஸ் அண்ட் இந்த இப்போ ஸ்னோ அப்படின்னா அது என்ன சீசனாக இருக்கும் வின்டர் சீசன் தானே ஸோ இந்த பொயிட்டிக் லைன்ஸில் ஸ்னோங்கிற வேர்டை கொண்டு என்ன சீசன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ த இஸ் இட் இஸ் வின்டர் சீசன் ஓகேங்களா த நெக்ஸ்ட் ஒன் மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குவைர் டு ஸ்டாப் வித் அவுட் ய ஃபார்ம் ஹவுஸ் நியர் அதாவது என்னோட அந்த குதிரை வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இந்த இடத்துல நின்றுட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக திங்க் பண்ணுது எதுக்கு அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் எந்த ஒரு பண்ணை வீடுமே இல்லாமல் தனியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் திங்க் பண்ணுதான் ஓகேங்களா அதுதான் பொயிட்ரிக் லைன்ஸோட மீனிங்கு ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஹூ இஸ் த ஸ்பீக்கர் ஹியர் இந்த பொயிட்டிக் லைன்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்பீக்கர் யார் அப்படின்னா ஹோல் த போயம் த ஸ்பீக்கர் இஸ் ராபர்ட் ஃப்ராஸ்ட் நம்மளோட போயட்டே தான் இந்த லைனோட ஸ்பீக்கரும் கூட ஓகேங்களா த போயட் ராபர்ட் ஃப்ராஸ்ட் இஸ் த ஸ்பீக்கர் த செகண்ட் கொஷின் ஒய் ஷுட் த ஹாஸ் திங்க் இட் குயர் ஏன் வந்து இந்த ஹார்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக வந்து திங்க் பண்ணுது கொஞ்சம் வித்யா வித்தியாசமாக திங்க் பண்ணுது அப்படின்றது கொஷின்னு ஆன்சர் பாருங்கள் தர் இஸ் நோ ஃபார்ம் ஹவுஸ் நியர் அண்ட் இஸ் நைட் டைம் பக்கத்தில் எந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணை வீடும் இல்லாம் இல்லை அதோட மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு நைட் டைமு த வூட்ஸ் ஆர் டார்க் இந்த ஃபாரஸ்ட் எப்படியா இருக்குது ரொம்ப இருள் சூழ்ந்ததாக இருக்குது ஸோ ஹார்ஸ் மை திங்க் இட் இஸ் சேஞ்ச் டூ ஸ்டாப் இயர் ஸோ அதனால தான் அந்த ஹார்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா இந்த இடத்துல நிற்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்க ஆரம்பிச்சுது ஓகேங்களா த தேர்ட் ஒன் பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னாலவே என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேம் சவுண்டில் எண்டாகிற வார்த்தைகளை தான் வந்து ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் குயிர் நீர் ரெண்டுமே ஆறு சவுண்டில் முடிஞ்சிருக்கு ஸோ குயிர் அண்ட் நியர் இஸ் த ரைமிங் வேர்ட்ஸ் ரைட் த தேர்ட் கொஷின் ஹீ கிவ்ஸ் ஹீஸ் அ ஹார்னஸ் ஹேர்னஸ் பெல்ஸ் ஷேக் டு ஆஸ்க் இஃப் தர் இஸ் சம் மிஸ்டேக் ஹி கேவ்ஸ் ஹீஸ் ஹேர்னஸ் பெல்ஸ் அதாவது இந்த குதிரை வந்து என்ன பண்ணுச்சான் அதோட அந்த கடிவாளத்தில் இருக்கிற அந்த ஸ்டாப்பில் இருக்கிற பெல்லை வந்து பெல் சவுண்டை வந்து எதுக்கு ஷேக் பண்ணுச்சு அதை வந்து ஷேக் பண்ணுது டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக் எதுக்கு ஷேக் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் சம் மிஸ்டேக் எதுவும் அங்கே வந்து தவறாக எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஷேக் பண்ணிச்சான் அந்த பெல் சவுண்டை ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஹூம் டஸ் ஹீ ரெஃபர் டு தீஸ் இன் தீஸ் லை லைன்ஸ் அதாவது இந்த இடத்துல ஹீ அப்படிங்கிறது வந்து யாரை ரெஃபர் பண்ணுது he அப்படிங்கிறது ஹீ கிவ்ஸ் harness ஹேர்னஸ் harness ஹேர்னஸ் பெல்ஸ் யார்கிட்ட இருந்துச்சு குதிரைகிட்ட so he refers to the த ஹார்ஸ் question why does he give his harness belts a shake? ஏன் வந்து அந்த குதிரை ஹீ நான் யாரை மென்ஷன் பண்ணி இருந்துச்சு குதிரையை அந்த குதிரை வந்து எதுக்கு அந்த பெல் சவுண்டை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி கொஸ்டின்னு பாருங்கள் ஹி ஷேக்ஸ் த ஹார்னஸ் பெல்ஸ் ஆஸ் இஃப் ஹீ இஸ் ஆஸ்கிங் த போய்ட் வெதர் there வாஸ் எனி மிஸ்டேக் இன் ஸ்டாப்பிங் அட் த ராங் பிளேஸ் அதாவது அந்த குதிரை வந்து எதுக்கு அந்த பெல் அடிச்சு தான் அது கேட்குது அந்த போய்ட்கிட்ட என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம் இல்லையா இந்த இடத்துல எதுவும் மிஸ்டேக் இருக்கா அண்ட் நம்ம எதுவும் ராங் பிளேஸில் நின்றுட்டுருக்கோமா அப்படின்னு சொல்லி அது நம்மள்கிட்ட கொஷின் கேட்கறதுக்கு வேண்டிதான் வந்து அது என்ன பண்ணியிருக்கா அந்த ஹேர்னஸ் பெல்லை ஷேக் பண்ணிச்சான் ஓகேங்களா த தேர்ட் ஒன் ஹவு டஸ் த ஹாஸ் கம்யூனிகேட் வித் த போயிட்டு எப்படி வந்து கம்யூனிகேட் அப்படின்னு சொன்னால் பேசுறது ஓகேங்களா அண்ட் அண்ட் ஹவு டஸ் த காஸ் அண்ட் கம்யூனிகேட் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோம் பேசுறது எப்படி வந்து அந்த ஹார்ஸ் போயட்டோட கம்யூனிகேட் கம்யூனிகேட் பண்ணுச்சு பேசிச்சு த ஹார்ஸை கம்யூனிகேட்ஸ் டு த போயட் பை ஷேக்கிங் ஹிஸ் ஹேர்னஸ் பில்ஸ் அது எப்படி பேசிச்சான் தன்னோட ஹேர்னஸ் பெல்ல ஷேக் பண்ணுறது மூலமாக அந்த குதிரை அந்த போயட்டோட பேச செஞ்சுதான் ஓகேங்களா அண்ட் த ஃபோர்த் ஒன் த வூட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் பட் ஐ ஹாவ் ஐ பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப்பு இந்த ரெண்டு லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் ஆனது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது டார்க் இருளாக இருக்குது டீப் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது இருந்தாலும் கூட எனக்கு நிறைய கடமைகள் இருக்குது செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லி இந்த பொய்ட்ரிக் லைன்ஸோட மீனிங்ஸு அண்ட் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஹவு ஆர் த உட்ஸ் அந்த காடானது அந்த ஃபாரஸ்ட் ஆனது எப்படி இருக்குது த வூட்ஸ் ஆர் லவ்லி அழகாக இருக்குது டார்க் ரொம்ப இருட்டாக இருக்குது அண்டு டென்ஸ் அடர்த்தி நீங்கள் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க டென்ஸ் அப்படிங்கிறது டென்ஸ் அண்ட் டீப் ஆர் போத் சேமா ஓகேங்களா ரொம்ப அடர்த்தியாகவும் இருக்குது அண்ட் த பி கொஷின் பாருங்கள் ஹூ டஸ் ஐ ரெஃபர் டு ஐ ரெஃபர்ஸ் டு த போயட் ராபர்ட் ஃபிராஸ்ட் ஐ ரெஃபர்ஸ்ன்னு வரக்கூடாது ரெஃபர்னு வரணும் ஓகேங்களா ஐ ரெஃபர் டு த போர்ட் போய்ட் ராபர்ட் ஃப்ராஸ்ட் யா அந்த ஐயங்கிற ப்ரனவுனானது யாரை ரெஃபர் பண்ணுதுன்னா இந்த போயட் ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை வந்து ரெஃபர் பண்ணுதான் ஓகேங்களா பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப்பு எனக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குன்னு யாரும் சொல்லுவாங்க போயிட்டு தானே சொல்லுவாங்க ஸோ ஐயங்கிற ஓர்டானது ராபர்ட் ஃபாஸ்டான போய்ட்டை தான் வந்து மென்ஷன் பண்ணுது சி ஒன் பாருங்கள் வாட் ஆர் த ப்ராமிசஸ் த ஸ்பீக்கர் இஸ் டாக்கிங் அபவுட் அதாவது என்ன மாதிரியான ப்ராமிசஸ் கடமைகள் இருக்குன்னு சொல்லிட்டு போய்ட்டை வந்து பேசினார் ஸ்பீக்கர் வந்து பேசுனார் அப்படின்றது கொஷின்னு பாருங்கள் டியூட்டீஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் லைஃப் ஒரு ரெஃபர் டு ஆஸ் ப்ராமிப் ப்ராமிஸஸ் ஓகேங்களா கடமைகளும் டியூட்டிஸ்னால் கடமைகள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொன்னால் பொறுப்புகள் கடமைகளும் பொறுப்புகளும் நான் லைஃப்பில் நிறைய இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த ப்ராமிசஸ் அப்படிங்கிற ஓர்டு வந்து ரெஃபர் பண்ணுதான் ஓகேங்களா அண்ட் த ஃபிஃப்த்து ஒன் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்டு மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐஸ்லீப் இந்த ரெண்டு இதில் வந்து ரிப்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டு லைன் வந்த லைனே திரும்ப திரும்ப வந்தாலும் கூட இந்த ரெண்டு லைனும் வேறு வேறு மீனிங்கை மென்ஷன் பண்ணும் ஃபஸ்ட்டில் இருக்கிற லைன் என்னதுன்னா நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டிய போக வேண்டியது இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணுங்கிறது ஃபஸ்ட் லைனோட மீனிங்கு செகண்ட் லைனோட மீனிங் என்னது அப்படின்னு சொன்னால் நான் தூங்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அதாவது நான் இறக்கிறதுக்கான நேரம் வரதுக்குள்ள நான் செய்ய வேண்டிய கடமைகளை நான் கண்டிப்பாக என்ன பண்ணணும் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறது செகண்ட் லைனோட மீனிங் பாருங்க ஒய் த போய்ட் ஹாஸ் யூஸ் த சேம் லைன்ஸ் டுவைஸ் ஏன் வந்து போய்ட்டு ஒரே லைனை ரெண்டு டைம் யூஸ் பண்ணியிருக்கிறாரு இன் ஆர்டர் டு எம்ஃபசைஸ் த ஃபேக்ட் தட் ஹி ஹேஸ் டு ஃபுல்ஃபில் ஹிஸ் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பிஃபோர் ஹிஸ் டேத் த போய்ட் ஹேஸ் யூஸ் த சேம் லைன் டுவைஸ் எதுக்கு அப்படின்னு சொன்னால் அதாவது லைஃப்பில் த ஃபேக்ட் தட் ஹேஸ் டு ஃபுல்ஃபில் ஹிஸ் டியூட்டீஸ் உண்மையாக லைஃப்பில் வந்து அவரும் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய நிறைவேற்றக்கூடிய கடமைகளும் பொறுப்புகளும் நிறைய இருக்குது ஸோ அதை செய்யணும் பிஃபோர் ஹிஸ் டெத் அவர் இறப் இறப்பதற்கு முன்னால் அதனால தான் அந்த போய்ட்டு என்ன பண்ணியிருக்காருனா ஒரே லைனை ரெண்டு டைம் யூஸ் பண்ணியிருக்காரு ஓகேங்களா த பி ஒன் எக்ஸ்பிளைன் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் மைல்ஸ் டு கோ ரெஃபர்ஸ் டு லீடிங் த ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அன்டில் ஹிஸ் டேஸ்ட் அதாவது மைல்ஸ் அப்படிங்கிற மைல்ஸ் டு கோ மைல்ஸ் டு கோ அப்படிங்கிற அந்த வேர்டானது அந்த லைனானது என்ன பண்ணுதுன்னா லீடிங் த ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அதாவது அவர் மீதம் இருக்கிற அந்த வாழ்க்கையை இர அண்ட் ஹிஸ்டரி இறக்கிறதுக்கு முன்னாடி மீதம் இருக்கிற வாழ்க்கையை லீட் பண்ணணும் எப்படி டியூட்டிஸோடையும் ப்ளஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடையும் அவங்க என்ன பண்ணணும்னா லீட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க ஓகே அண்ட் பாய்டிக் டிவைசஸ் ஆர் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம் எலிட்ரேஷன் எலிட்ரேஷன்னா என்னென்னு பார்த்துக்கோங்க த யூஸ் ஆஃப் த சேம் லெட்டர் ஆர் சவுண்ட் அட் த பிகினிங் ஆஃப் வேர்ட்ஸ் தட் ஆர் க்ளோஸ் டுகேதர் ஆஸ் இன் he built boat அதாவது இந்த எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்ட ஒரு லைனில் ஒரே எழுத்தால் ஒரே சவுண்டால் தொடங்கப்படுற வார்த்தைகள் இரண்டுக்கு மேற்பட்டு இருந்தால் அதுதான் வந்து அலிச்சேட்டட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அதாவது கொடுக்கப்படுற ஒரே லைனில் சிங்கிள் லைனில் சேம் லைனில் சேம் லெட்டரால் இப்போ இப்போ பாருங்களேன் இந்த பி பீனு சொல்லுது பி பில்ட் பிக் போட்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி ஒரே எழுத்தால தொடங்கப்படுற வார்த்தைகள் இரண்டுக்கும் மேற்பட்டு ஒரு லைனில் இருக்குன்னா அந்த வார்த்தைகளெல்லாம் தொகுத்து நம்ம என்ன பண்ணணும்னா அலிட்ரேட்டட் வேர்ட்ஸாக எழுத செய்யணும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன்

டபுள்யூ டபுள்யூவில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டு இருக்குது அண்ட் இந்த இடத்துல வித்துன்னு ஒரு வேர்டு இருக்குது அது வந்து இப்போ நம்மளுக்கு வந்து அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதையும் ஒரு அலிட்ரேட்டட் வேர்ட்ஸாக நம்ம எழுதக்கூடாது ஏன் அப்படின்னு சொன்னால் டூ வித்து இன்னு ஹட்டு ஓவர் அபவ் இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ப்ரிப்போர்ஷன்ஸுன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ப்ரிப்போஷன் லெட்டர்ஸை நம்ம எடுத்துகிட்டு வந்து அலிட்ரேட்டட் வேர்ட்ஸில் எழுதக்கூடாது தெர் ஃபோர் வாட்ச் அண்ட் வூட்ஸ் மட்டும்தான் நம்ம எழுதணும் அடுத்து த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் த ஸ்வீப் எஸ் எஸ்னு சொல்லி ஸ்டார்ட் ஆக அதுதான் ஸோ சவுண்ட்ஸ் அண்ட் ஸ்வீப் ரெண்டுமே அலிட்டேட்டட் வேர்ட்ஸ் த இ ஒன் த வட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் டி டின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆக ரெண்டு வார்த்தைகள் இருக்கா ஸோ டார்க் அண்ட் டீப் ரெண்டுமே நம்மளுக்கு அலிடேட்டட் வேர்ட்ஸ் ஓகேங்களா அண்ட் நெக்ஸ்ட் பாசானிஃபிகேஷன் பர்சானிஃபிகேஷன் இஸ் அ கைண்ட் ஆஃப் மெட்டோஃபார் இன் விச் யூ டிஸ்கிரைப் அண்ட் இன் அனிமேட் ஆப்ஜெக்ட் அப்டிராக்டிங் ஆர் நான் ஹியூமன் அனிமல் இன் ஹியூமன் டேர்ம்ஸ் பர்சானிஃபிகேஷனும் கைண்ட் ஆஃப் மெட்டஃபர் மாதிரி தான் எப்படி அப்படின் சொன்னால் உயிர் உயிர் இல்லாத சில பொருட்களை உயிரை உள்ள மனுஷங்களோட அதாவது திங்ஸாக இருக்கட்டும் இல்லை அப்ஜெக்டிவ் திங்ஸாக இருக்கட்டும் இல்லை அனிமல்ஸாக இருக்கட்டும் இவங்களோட கேரக்டர்ஸ் கொண்டுட்டு வந்து நம்மளை மாதிரியான ஹியூமன்ஸோட கம்பேர் பண்ணி பேசுவாங்க பாருங்கள் அதுதான் வந்து பர்சானிஃபிகேஷன் லைக் பாருங்களேன் மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குயர் என்னோட குதிரை என்ன பண்ணிச்சான் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக திங்க் பண்ணிச்சான் ஸ்ட்ரேஞ்சாக வித்தியாசமாக திங்க் பண்ணுறதெல்லாம் யாரை சொல்லுவாங்க மனுஷனை தானே சொல்லுவாங்க ஆனால் ஹார்ஸ் வந்து அனிமல் தானே அந்த ஹார்ஸை வந்து ஒரு மனுஷனாக பாவிச்சு சொல்கிறதுனால இந்த லைன் வந்து பர்சானிஃபைடு லைன் ஓகேங்களா அடுத்து பி ஒன்று ஹீ ஹேம்ஸ் இஸ் ஹேர்னஸ் பெல்ஸ் எஸ் ஷேக் த சேம் திங் ஹீ வந்து யாரை மென்ஷன் பண்ணியிருந்துச்சு அந்த குதிரையை குதிரையை வந்து ஒரு மனுஷனாக பாதி பாவிச்சு அந்த குதிரை என்ன பண்ணுச்சுன்னா ஹேர்னஸ் பெல்லை ஷேக் பண்ணிச்சான் மனுஷங்க தானே அந்த மாதிரிலாம் ஷேக் பண்ணுவாங்க ஆனால் அந்த குதிரையை ஒரு மனுஷனாக பாவிச்சு சொல்கிறதுனால இதுவும் வந்து பர்சானிஃபைடு லைனு ஓகேங்களா த நெக்ஸ்ட் ரிப்பிட்டேஷன் ரிப்பிட்டேஷனாக என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் கொடுக்கப்பட்ட ஒரே லைனு இல்லை ஒரு லைனு வந்து திரும்ப திரும்ப அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குன்னா அதுதான் வந்து ரிப்பிட்டேஷன் ரிப்பிட்டேஷன் இஸ் எ லிட்ரரி டிவைஸ் இன் விச் அ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் இஸ் ரிப்பீட்டட் டூ ஆர் மோர் டைம்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிற லைனோ இல்லை ஃப்ரேஸோ ரெண்டுக்கும் மேற்பட்ட டைம் வருது அப்படின்னு சொன்னால் அதை தான் வந்து ரிப்பிட்டேஷன் சொல்லி சொல்லுவோம் நம்மளோட ஃபோர்த் ஸ்டாண்ட்ஸால் லாஸ்ட் ரெண்டு லைன் இதானே அண்ட் மைல்ஸ் டூ கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டூ கோ பிஃபோர் ஐஸ்லீப்பு இந்த ரெண்டு லைன் ரெண்டு லைன் தொடர்ந்து வந்தாலுமே கூட அது கொடுக்குற மீனிங்ஸ் வந்து வேறையாக இருந்துச்சு ஆனால் வந்த லைனே திரும்ப வரதுனால இதை வந்து நம்ம ரிப்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எதனா ஒரு டைம் எழுதுனா போதும் ஒரு லைன் மட்டும் எழுதுனா போதும் அண்ட் இமேஜினி imagery is language used by poets novelists and other writers to create image in the mind of the reader அதாவது இப்போ நம்ம ஒரு லைனை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த லைனை படிக்கும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு இமேஜினேஷன் போகும் ஆஹா இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டக்குன்னு நினைக்க தோணும் பாருங்க அந்த மாதிரியான லைன்ஸ் எல்லாம் வந்து இமேஜரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் இந்த லைனோட மீனிங் என்ன நம்ம சொல்லியிருந்தோம் எனக்கு இன்னும் முடிக்க வேண்டிய கடமைகள் நிறைய இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தோம் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்போ நம்மளுக்கு என்னென்ன கடமைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ண போகும் இல்லையா நம்மளோட மைண்ட் மனதளவில் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு போம் லைனையும் வரிகளையோ இல்லை ஒரு பேராகிராஃபில் இருக்கிற வரிகளையோ நம்ம படிக்கும் பொழுது அதை படிக்கும் பொழுதே நம்ம வந்து ஒரு இமேஜினேஷன் மூடில் போயிடும் பாருங்கள் ஸோ அந்த மாதிரி லைன் எல்லாம் வந்து இமேஜரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அண்ட் ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் ரைம் ஸ்கீம் ரைமிங் வேர்ட்ஸாக இருந்தாலும் இல்லை ரைம் ஸ்கீமாக இருந்தாலும் போத் ஒரே மாதிரி தான் நம்ம கண்டுபிடிப்போம் எப்படி அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் இப்படி ஃபோர் ஸ்டான்ஸா த்ரீ ஸ்டாண்ட்ஸா இல்லை டூ லைன்ஸு இல்லை த்ரீ லைன்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் இப்போ ஃபஸ்ட்டு ஃபோர் லைன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா இந்த ஃபோர் லைன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோர் லைன்லேயுமே கடைசியாக இருக்கிற வார்த்தைகளை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் லைக் பாருங்களேன் நோ தோ ஹியார் ஸ்னோ இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ரைமிங் வேர்ட்ஸ் பார்ப்போம் அப்படி நம்ம எடுத்துக்கும் பொழுது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் அது என்ன சவுண்டில் வந்து ஃபினிஷ் ஆகுது என்ன சவுண்டில் முடியுது ஸ்னோ அப்போ இந்த ஓ சவுண்ட்லேயும் இன்னும் வேற எதுவும் வார்த்தைகள் வருதா அப்போ இந்த சேம் ஓ சவுண்டில் முடிகிற மாதிரியான வார்த்தைகள் இரண்டுக்கும் மேற்பட்டு இருந்துச்சுன்னா அதே தொகுத்து நம்ம ரைமிங் ஓட்ஸாக எழுதணும் பாருங்கள் ஸ்னோ தோ ஸ்னோ நோ இதெல்லாம் இப்போ ஹியர் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது மேபி ஹியர் இந்த ஹியர் இருரு சவுண்டில் இன்னும் சில வார்த்தைகள் அதாவது இன்னும் ஒரு வார்த்தை வந்திருந்தாலும் கூட அதையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னா ரைமிங் ஓட்ஸாக எழுதலாம் ஆனால் ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கும் ஸோ நம்ம அதை எழுதக்கூடாது ஸோ இந்த ஸ்டான்ஸாக பொறுத்த வரைக்கும் இது மூணு மட்டும்தான் நம்மளுக்கு ரைமிங் வேர்ட்ஸ் ஓகேங்களா அடுத்த ரைம்ஸ்கீன் த சேம் இப்போ நாலு லைன் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நாலு லெட்டர்ஸ் எடுத்துக்கோங்க அல்ஃபேட்டில் ஏபிசிடின்னு நாலு எடுத்துக்கோங்க ஒவ்வொரு லைனுக்கும் ஒ அதாவது ஒவ்வொரு லைனில் இருக்கிற வார்த்தைகளோட சவுண்டுக்கும் நம்ம என்ன பண்ணுன்னா ஒரு ஒரு வார்த்தை கொடுத்துக்கணும் எப்படி ஒவ்வொரு லெட்டரை கொடுத்துக்கணும் எப்படி அப்படின்னு சொன்னால் ஓ ஸ்னோ ஃபஸ்ட்டு ஏவை எடுத்து நம்ம போட்டுக்கலாம் அடுத்து தோ ஆல்ரெடி ஓ சவுண்டுக்கு நம்ம ஏவே கொடுத்துட்டோம் ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறதும் ஏ செகண்டில் இருக்கிறதும் ஏ அடுத்து இரு சவுண்டு புதுசாக வருது அப்போ என்ன பண்ணிக்கணும் பீனு கொடுத்துக்கணும் ஓகே அடுத்து என்ன இருக்குது ஸ்னோ ஆல்ரெடி ஓ சவுண்டுக்கு நம்ம என்ன கொடுத்துட்டோம் நேம் கொடுத்துட்டோம் என்னென்னு ஏ அப்போ நம்மளோட இதோட ரைமிங் ஸ்கீம் என்னதுன்னா ஏஏ பிஏ ஓகேங்களா அடுத்த ஸ்டாண்ட்ஸாக பாருங்கள் மை லிட்டில் ஹாஸா இதில் பாருங்களேன் நாலு லைன் கொடுத்துருக்காங்க குயிர் நியர் லேக் யர் அப்போ இதில் என்ன ரைமிங் வேர்ட்ஸு இந்த மூணு தான் ரைம் ஸ்கீம் என்னது இந்த ஏஏபிஏ நம்மளுக்கு கொடுத்துருக்கற நாலு ஸ்டாண்ட்ஸாலேயும் மூணு ஸ்டான்ஸோட ரைமிங் ஸ்கீம் இது மட்டும்தான் ஓகேங்களா அடுத்த நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டாண்ட்ஸாக பாருங்கள் ரைமிங் வேர்ட்ஸ் என்னதுன்னா ஷேக் மிஸ்டேக் ஃப்ளேக் ரைம் ஸ்கீம் ஏஏபிஏ ம் அடுத்த ஃபோர்த்து ஸ்டாண்ட்ஸாக பாருங்கள் இது மட்டும்தான் கொஞ்சம் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா டிஃப்ரெண்ட் ஆகும் ஓகேங்களா இதில் இப்பு சவுண்ட்லேயே வந்து நாலு இருக்குது அப்போ நம்ம நாலு தான் எழுதிக்கலாம் டீப்பு கீப்பு ஸ்லீப்பு ஸ்லீப்பு ரைம் ஸ்கீம் எல்லாமே இப்பு சவுண்டில் வரதுனால ஒரே லெட்டர் தான் நம்ம கொடுக்க செய்வோம் ஸோ ஏஏஏ ஓகேங்களா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கைஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் நோட்டிஃபிகேஷன் பெல்லை மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும் யூ கைஸ்